வெல்கம் டு தெக்கத்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழு மலையானுக்கு உகந்த ஏலக்காய் மாலை கட்டுவது எப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஏலக்காய் மாலை கட்டுறது எப்படின்னு சொல்லித்தரேன்னு. நான் ஏலக்காய் மாலை கட்டி வச்சுருக்கேன், ஒன் சைடு கட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக மல்லிகைப்பூ மாலை மாதிரி இருக்குல்ல, இது எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ஏலக்காய் மாலை கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு கோர்த்துக்கணும், ஏலக்காவை கோர்க்கணும். அது எப்படி கோர்க்கலாம் பார்க்கலாம். இந்த பராசக்தி நூல்கண்டு, இந்த ஏலக்காய் மாலை கட்டுறதுக்கு இந்த பராசக்தி நூல் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து திக்காக இருக்கும், அந்துக்காது. அதனால் இந்த பராசக்தி நூல் தான் வாங்கி கோர்க்கணும். இந்த நுனி சைடு தான் கோர்க்கணும், நல்லா பார்த்துக்காங்க. இந்த நுனி சைடு, இந்த சைடு இல்லை காம்பு சைடில், இந்த நுனி சைடு தான் கோர்க்கணும். இப்படி மாற்றி மாற்றி கோர்த்துக்காங்க. கோக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி வெடிச்சிருந்தால் அதை கோர்க்காதீங்க, எடுத்து போட்டுருங்க. நல்லா தான் எடுத்து எடுத்து கோத்து வச்சுக்காங்க. மாற்றி மாற்றி கோத்து வச்சுக்காங்க. இந்த மாதிரி கோத்துக்காங்க. இப்போ கோத்தாச்சு, இந்த பாருங்கள் கோத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு எத்தனை சரம் வேணுமோ அத்தனை சரம் கோத்துக்கணும். கோர்த்து முடித்த பிறகு இந்த சணல் கயிறு, இது கடையில் கிடைக்கிற சணல் கயிறு, இது வாங்கிக்காங்க. உங்களுக்கு எத்தனை அடி மாலை தேவையோ அத்தனை அடிக்கு சணல் கயிறு எடுத்துக்காங்க. இப்போ நான் ஒரு அடி மாலை தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு அடி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவு அந்த இந்த மாலை உருண்டையாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அத்தனை சரம் எடுத்துக்காங்க. இந்த இதை இப்போ நான் 12 சரம் எடுத்திருக்கேன். இந்த இதில் வந்து 12 சரம் எடுத்திருக்கேன். 12 சரம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 12 சரம் எடுத்துட்டேன். எடுத்துட்டு நூலில் வந்து இப்படி சுற்றிக்கணும், இந்த சணல் அகலாமல் இருக்கிறதுக்கு சுற்றிக்கணும். இந்த சணலை இப்படி நூலை வச்சு நல்லா சுற்றிக்காங்க, நகலாமல் சணல் நகலாமல் நல்லா சுற்றிக்காங்க. சுற்றிட்டு ஏலக்காய் சரத்தை நல்லா இறுக்கமா கட்டிக்காங்க. கட்டிட்டு இப்படியே எடுத்து எடுத்து அப்படியே சுத்தணும்.
ஒரு ரெண்டு சுத்து வர முடிக்கு கையில கைய விட்டுறாதீங்க விடாம ஏ இருக்கமா சுத்துங்க இந்த மாதிரி நல்லா இப்படி தள்ளி விட்டு இறுக்கமா சுத்தணும் இந்த மாதிரி சணலே இந்த இடத்துல சணலே தெரியாம நல்லா சுத்திட்டு இந்த அளவுக்கு வச்சு பார்க்கணும் கரெக்டா இருக்கா இருந்தா முடிச்சு போடுறங்க நல்லா டைட்டா முடிச்சு போட்டுருங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு உள்ளன் நூலில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி வச்சுக்காங்க உள்ளன் நூலில் பண்ணிவிட்டு அதை இப்படி கோர்த்துக்கலாம் நான் இப்போ சிம்பிள் டிசைன் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் நிறைய டிசைன் இருக்குது இந்த மாதிரி பால் வச்சுலாம் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நான் வெறும் சிம்பிள் டிசைன் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி உள்ளன் ஃப்ளவரை இப்படி கோர்த்துட்டு மறுபடியும் நம்ம இந்த ஏலக்காய் மாலை சரத்தை வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி இந்த பாலில் வந்து டிசைன் பண்ணலாம் ஆனால் கட் பண்ணி பண்ணணும் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி இந்த சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பால் வச்சு செய்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சணலெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் இதை கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் நூலில் ஜாயின் பண்ணணும் பெரிய ஓசியாக வச்சுக்காங்க அப்போ தான் ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளனில் ஃப்ளவர் பண்ணி வச்சு
ஜாயின் பண்ணா ஜாயின் ஆயிடும் நல்லா இழுத்து நல்லா ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணிட்டு முடிச்சு போட்டுருங்க ஜாயின் பண்ணா இப்படி தான் கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்து குஞ்சை ரெடி பண்ணலாம் நாம அடுத்து குஞ்சை ரெடி பண்ணலாம் அதுக்கு என்ன இந்த மாதிரி நூல் எடுத்துக்காங்க இது எம்ப்ராய்டிங் நூல் இந்த நூல் எடுத்துக்காங்க அதை எடுத்து ரெண்டா பிரிச்சிட்டு சின்ன ஊசியா இருக்கணும் பெரிய ஊசியில போட முடியாது சின்ன ஊசியா இருக்கணும் சின்ன ஊசியில நூலை கோர்த்துக்காங்க சின்ன ஊசியில நூலை கோர்த்துட்டு ஏலக்காயை இந்த மாதிரி பின்ன இந்த நடுவுல நடுவுல குத்துங்க குத்தி எடுங்க வெளிய அப்புறம் ஒரு பாசி நடுவுல குத்துங்க குத்துனா வெளிய வந்துரும் ஒரு ஏலக்காய் ஒரு பாசி இப்படி மாற்றி மாற்றி குத்துக்காங்க இந்த மாதிரி ஒம்பது ஏலக்காய் ஒம்பது பாசி கோர்த்துட்டு இந்த உள்ளனை வந்து குட்டி குட்டி ஃப்ளவராக இப்படி செஞ்சுக்காங்க இதை இப்படி கோர்த்து மூணு பாசி மூணு பாசி எடுத்து இப்படி உள்ளே விட்டுருவோம் அப்படியே இந்த நூலை கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி க்ரீனும் ரெட்டும் நமக்கு தேவையான அளவு நான் ஒரு எட்டு எட்டு போட்டிருக்கேன் தேவையான அளவு செஞ்சு இந்த மாதிரி கட்டிக்காங்க கொஞ்சம் ரெடி பண்ணிக்காங்க இப்போ ரெடி பண்ண குஞ்சத்தை மாலையோடு சேர்த்து கட்டணும் கட்டிட்டு இந்த மாதிரி உள்ளன்ன இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி வச்சுக்காங்க இதை இங்கே வச்சு ஜாயின் பண்ணணும் நம்ம அந்த நூலெல்லாம் தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணணும்
கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி பால் எதா கடச்சிச்சுனா இங்க வைங்க இல்லனா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல ஃபெவிகால் வச்சு ஒட்டினா ஒட்டிக்கும் அடுத்து இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம மேல மட்டும் குப்பி வைக்கணும் இந்த மாதிரி இந்த சரடு தெரியாத அளவுக்கு ஜாயின் பண்ணனும் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணப்புறம் இந்த மாதிரி மணி கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லாட்டி இந்த மாதிரி பால் கிடைச்சாலும் பரவாயில்ல இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் மணியை தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி கயிறு ரெடி பண்ணிக்காங்க இந்த மாதிரி கயிறு ரெடி பண்ணப்புறம் இதை மணிக்குள்ளே விட்டு எடுங்க எல்லாத்தையும் மணிக்குள்ளே விட்டு எடுத்துருங்க அடுத்து இந்த மணி நாகலாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க இல்லைனா மணி நாங்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டோம் மணி நாகலாது உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும் அதே மாதிரி இந்த சைடும் இதே மாதிரி மணி வச்சுருங்க இப்போ மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த க்ரீன் ரெட்டு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது
வேணா நம்ம டெக்கரேஷன் நிறைய பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாசியை வந்து கொஞ்சம் பெரிய பாசியா வாங்கி இப்படியே வச்சிட்டு போணும். வச்சா ரொம்ப அழகா இருக்கும். இங்க வச்சாலும் அழகா இருக்கும். வச்சு தைக்க நூலை வச்சு தைக்கணும். தச்சா ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெட் அண்ட் கிரீன் காம்பினேஷன் அண்ட் yellow சூப்பரா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.